வீவர்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 28 பாரதிக்கு நம்ம சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சௌந்தர்யா அவங்க ஃபேமிலி எல்லாருமே இங்கே மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ சௌந்தர்யா வந்து உட்காந்தோடனே கண்ணம்மா கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ கண்ணம்மா வர பாரதியை வந்து தேடுறாங்க. அப்போனே சௌந்தர்யா கேட்குறாங்க, நீ இப்போ யாரை தேடுறனோடனே, நான் யாரை தான் தேட போகிறேன், உங்கள் பையனை தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னே. சௌந்தர்யா ஓ அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு இந்த மாதிரி ஏதோ கான்ஃபரன்ஸ் இருக்குதாம்மா, அதனால் அவன் வரல அப்படின்னோடனே, கான்ஃபரன்ஸ் அவருக்கு ஷெடியூலே நான் தானே போடுவேன், அப்படி இருக்கும்போது எப்படி அவருக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து ஷர்மிளா சொன்னது, வெண்பா கிட்டே பேசும்போது வெண்பா பேசினது, இப்போ சௌந்தர்யா சொன்னது எல்லாத்தையும் யோசித்து கண்ணம்மா ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லி அவருக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்ற சொல்லி அனுப்பி விட்ருந்தாங்க. அப்புறமா வெண்பா வராங்க. வெண்பா வந்து கண்ணம்மா அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்ணம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, எப்படியும் அந்த வெண்பாக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா போதும், அப்புறமா பாரதியை வந்து நம்ம எப்படின்னாச்சும் உங்கள்கிட்ட சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்ற வெண்பா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவான்னு நினைக்கிறீங்களா, அவன் வரவே மாட்டா, பாருங்கள் இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்க, நடக்காதுன்னொடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, அவள் புடவை தானே மாற்ற போயிருக்க, அதுக்குள்ளே நீ என்ன இவ்வளோ சொல்லிட்டு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து வெண்பா வந்து சாரி மாற்ற போகும்போது கூடவே ஷர்மிளா போகிறாங்க. அப்போ ஷர்மிளா கிட்டே வெண்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே மாற்றிட்டு வந்துடுவேம்மா, நீங்கள் போங்கம்மானோடனே சாந்தியை பக்கத்தில் விட்டுட்டு ஷர்மிளா போயிடுறாங்க. இப்போ வெண்பா என்ன பண்ணுறாங்க, சாந்தி கிட்டே நீ போய் வெளியில் நின்றுன்னு சொல்லிட்டு அவங்களே வெளியில் அனுப்பி விட்ருந்தாங்க. இப்போ மாப்பிள்ளை வந்து உட்காந்துச்சு, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு ஐயர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஷர்மிளா இவன் என்ன சின்ன பொண்ணா, இவ்வளோ நேரம் ஆகுறான்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டு தட்டு தட்டுறாங்க, யாருமே அங்கே திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கண்ணம்மா சௌந்தரியா எல்லாருமே போயிடுறாங்க. கண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்பா உள்ளே இல்லை, நீங்கள் அவளை நம்பாதீங்க, கதவை உடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷர்மிளா சொல்கிறாங்க, என் பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு தான், அவளுக்கு சாரி புடவை மாற்ற கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கும்போதே ரோஹித்தும் வந்திருந்தாரு. என்னாச்சுனோடனே கண்ணம்மா சொல்கிறாங்க, கதவை உட தம்பி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னே. அகிலனும் ரோஹித்தும் சேர்ந்து கதவை உடைக்கிறாங்க. அங்கே வெண்பாவை காணும் ஜன்னல் வழியாக சாரி கட்டி கீழே இறங்கியிருக்காங்க. அப்போனே கண்ணம்மா சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அவள் வந்து எங்கே போயிருப்பான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கல்யாணத்துலேருந்து அவள் எஸ்கேப் ஆயிடுவான்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.